அன்பர்களே வணக்கம் இன்றைய தினம் முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஞாயிற்றுக்கிழமை பூராடம் நட்சத்திரம் இது நாள் வரை ஒரு ராசி அதிபதி சர சிற வீட்டிலிருந்தால் உபய வீட்டிலிருந்தால் என்னென்ன குணங்கள் வரிசையாக பார்த்தோம் மேசம் முதல் மீனம் வரை பார்த்தோம் இதற்கு உண்டான ஒரு சூத்திரத்தை சொல்லுகிறேன் அதற்கு பிறகு உங்களுக்கு தெளிவாக மனதில் படும் புரியும் என்றும் சொன்னேன் அந்த சூத்திரத்தை இன்று சொல்லுகிறேன் கவனமாக குறிப்பிடுத்துக் கொள்ளுங்கள் பனிரெண்டு ராசிகளில் சரம் சிரம் உபயம் என்று உண்டு மேஷம் கடகம் துலாம் மகரம் சர வீடுகள் ரிஷபம் சிம்மம் விருச்சகம் கும்பம் ஸ்திர வீடுகள் மிதுனம் கன்னி தனுசு மீனம் உபய வீடுகள் சரம் என்றால் துரிதம் வேகம் சிரம் என்றால் அமைதி உபயம் என்றால் விவேகம் இதையும் நாம் பார்த்தோம் இந்த சரசர உபய அதிபதிகள் மாறி ஒரு வீட்டில் இருக்கும்போது அந்த வீடு சரசர உபயமா என்று பார்த்து அதற்கு உண்டான ஒரு பலனை பார்த்ததுதான் இத்தனை நாள் நாம் செய்தது இது பார்க்கப்பட வேண்டுமா என்றால் அவசியம் பார்க்கப்பட வேண்டும் தரம் தெரியும் எதனை எதனால் எவன் முடிப்பான் என்றாய்ந்து அதனை அவன் கண் விட இது மிக மிக உதவும் இதற்கு உண்டான சூத்திரத்தை நான் இந்த நிகழ்ச்சியின் கடைசியில் சொல்கிறேன் என்று ஏற்கனவே சொன்னேன் இப்பொழுது அந்த சூத்திரத்தை சொல்கிறேன் இது ஆயுள் பார்ப்பதற்கும் முக்கியம் வாழ்நாள் பார்ப்பதற்கும் முக்கியம் இதை பற்றிய ஒரு குறிப்பு என்ன சொல்கிறது சொன்னால் லக்கணத்துக்கும் சந்திரனுக்கும் சனிக்கும் லக்கணம் லக்னாதிபதி எங்கே இருக்கிறான் சந்திரன் லக் அந்த சந்திர லக்னாதிபதி சனி சனி தங்கிய லக்கணாதிபதி எங்கே இருக்கிறான் என்றெல்லாம் பார்த்து ஒரு கணக்கு போட வேண்டும் அந்த கணக்கிற்கும் இந்த சூத்திரம்தான் பயன்படும் ஏனென்றால் வாழ்நாளை பற்றி சொல்வது என்பது மிக மிக முக்கியமான ஒன்று அந்த ஒன்றிற்கே இந்த சூத்திரத்தை தான் சாஸ்திரம் சொல்கிறது என்று சொன்னால் இந்த சூத்திரத்தின் முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ளுங்கள் அந்த சூத்திரம் இது என்னது சொல்கிறேன் சரத்திற்கு சரம் தீர்க்கம் சரத்திற்கு சரம் மத்திமம் சரத்திற்கு உபயம் அற்பம் உத்தவம் என்றால் நல்லது மத்திமம் என்றால் பரவாயில்லை பாஸ்மார்க் அற்பம் என்றால் ஃபெயில் மார்க் இது சரத்திற்கு ஸ்திரத்திற்கு ஸ்திரத்திற்கு சரம் மத்திமம் ஸ்திரத்துக்கு சிரம் அற்பம் ஸ்திரத்திற்கு உபயம் தீர்க்கம் உபயத்திற்கு உபயத்திற்கு சரம் அற்பம் உபயத்திற்கு சிரம் தீர்க்கம் உபயத்திற்கு உபயம் மத்திமம் பல ஜோதிடர்கள் ஒரு சின்ன விஷயத்தில் சற்றே ஏமாறுவது உண்டு உபயம் என்று சொன்னால் அறிவுடைமை விவேகம் விவேகத்தான் விவேகத்திலே இருந்தால் இன்னும் சிறப்புதானே என்ற நினைப்பில் உபய வீட்டான் உபயத்தில் இருந்தால் பெருமையாக சொல்லிவிடுவார்கள் ஆனால் சூத்திரம் என்ன சொல்லுகிறது உபய வீட்டான் சிரத்தே இருந்தால்தான் நல்லது என்று சொல்லுகிறது அதுதான் நடைமுறையிலும் இருக்கிறது இந்த சூத்திரத்தை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் இது பல விஷயங்களுக்கு உங்களுக்கு பயன்படும் அன்பர்களே இனி ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேசராசி அன்பர்களே உங்கள் மதிப்பை நீங்கள் உயர்த்தி கொள்ளும் நாள் இந்த நாள் இன்றைய தினம் உங்களது பேச்சாகட்டும் அடுத்தவர்களிடம் நீங்கள் அணுகும் அணுகுமுறையாகட்டும் மிக மிக நன்றாக இருக்கிறது ரிஷபராசி அன்பர்களே ஒரு புது யுக்தியை கையாண்டு ஏற்பட்ட ஒரு துன்பத்தை நீங்கள் நீக்கும் நாள் இந்த நாள் மிதுனராசி அன்பர்களே புத்திசாலித்தனமாக யோசித்து பேசி நாளைய தினம் இப்படியெல்லாம் இருக்கும் என்று முன்கூட்டியே யூகித்து எடுத்துச் சொல்லி ஒரு மங்கள காரியத்தை நீங்கள் வெற்றிகரமாக முடிக்கும் நாள் இந்த நாள் கடகராசி அன்பர்களே சவாலில் வெற்றி ஏற்பட்ட ஒரு சவாலில் இன்றைய தினம் நீங்கள் உங்கள் திறமையை காட்டி வெற்றி பெறுவீர்கள் வெற்றியோடு உங்களுக்கு மேலுள்ள உயர் அதிகாரிகள் உங்களை பற்றி இன்று நன்றாக தெரிந்து கொள்வார்கள் நல்லபடியாக சிம்மராசி அன்பர்களே எந்த செயலை எப்படி செய்ய வேண்டும் என்பதில் இன்றைய தினம் உங்களுக்கு ஒரு தெளிவு ஏற்படும் இந்த தெளிவுதான் வெற்றிக்கு அச்சாரம் ராசி அன்பர்களே அழும் பிள்ளைதான் பால் குடிக்கும் என்பார்கள் சில நேரங்களில் நாம் எடுத்துச் சொல்லாவிட்டால் நமக்கு வர வேண்டியது வராமல் போய்விடும் சில நேரங்களில் நாம் பேசாமல் இருந்தால் நமக்கு வேண்டியது வந்து சேரும் இப்படி உண்டு அப்படி உண்டு இன்றைய தினம் நீங்கள் எடுத்துச் சொல்லி இது தேவை இது எனக்கு வேண்டும் நான் தகுதியானவன் என்றெல்லாம் எடுத்துச் சொல்லி வேண்டியதை பெற்றுக்கொள்ளும் நாளாக காட்டுகிறது துலாம் ராசி அன்பர்களே இதெல்லாம் நடக்காது என்று பலர் கைவிட்ட ஒரு விஷயத்தை நீங்கள் கையில் எடுத்து கடும் முயற்சி செய்து வெற்றி பெறுவீர்கள் மொத்தத்தில் நீங்கள் இன்று ஒரு சாதனையை நிகழ்த்துகின்றீர்கள் ராசி அன்பர்களே நன்மையும் தீமையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி உங்கள் பேச்சில் பலர் மயங்குவார்கள் மறுபாதி அநியாயமாக மயக்கும் பேச்சை பேசிவிட்டார் என்று இகழ்வார்கள் நீங்கள் ஏதேனும் ஒரு காரியத்தை முடிக்க வேண்டும் என்று நினைத்தால் மதியத்திற்குள் முடித்துவிடுங்கள் தனுசு ராசி அன்பர்களே தீமையும் நன்மையும் கலந்த நாள் இந்த நாள் முதற்பாதி உங்களை சரியாக புரிந்து கொள்ளாத காரணத்தால் உங்கள் மீது பழி சுமத்துவார்கள் கெட்டபடியாகவே பேசுவார்கள் ஆனால் மறுபாதி உங்களை அறிந்து கொண்டு வானலாக புகழ்வார்கள் மகர ராசி அன்பர்களே இன்றைய உங்களது திட்டம் சாதாரண திட்டம் அல்ல நன்றாக யோசித்து நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் என்றென்றும் நன்மை பயக்கும் செயல்களை செய்வதாக இருக்கிறது இந்த நாள் பல நன்மைகளுக்கு வித்திடும் நாள் கும்பராசி அன்பர்களே திறமை இருக்கிறது ஒழுக்கமும் இருக்கிறது இன்று நீங்கள் ஆற்றும் அத்தனை பணிகளிலும் எல்லா செயல்களிலும் திறமையும் இருக்கிறது ஒழுக்கமும் இருக்கிறது எனவே உன்னதமான லாபம் உண்டு உன்னதமான லாபம் என்று சொன்னால் யாருமே இகழ்ந்து பேச முடியாத அளவுக்கு அந்த லாபத்தின் தன்மை இருக்கும் ராசி அன்பர்களே ஏதேதோ திட்டமெல்லாம் போட்டு வைத்திருந்தீர்கள் இப்படி செய்ய வேண்டும் அப்படி செய்ய வேண்டும் என்று என்னென்னவோ திட்டமெல்லாம் போட்டு வைத்திருந்தீர்கள் ஆனால் உங்கள் திட்டப்படி செயல்படுத்த முடியாத அளவுக்கு பல சூழ்நிலைகள் வந்து சேரும் நாளாக காட்டுகிறது எண்ணியதை எண்ணியபடி இன்று செய்ய முடியாது